1 week kadon janalo fix eppudu sir Syntastrix doors and window solutions முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் டிடி தொலைக்காட்சி அலுவலகத்தில் நடந்த ஹிந்தி மாத நிறைவு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது தொடர்பாக சர்ச்சையானது எழுந்ததை அடுத்து தற்பொழுது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் பாஜக மாநில துணை தலைவர் கருணாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். தற்பொழுது இந்த டிடி அலுவலக நிகழ்வில் நடந்த இந்த சர்ச்சையை அடுத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தரப்பிலிருந்து தவறாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் என விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பாஜக தரப்பிலிருந்து இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமா முதலமைச்சருடைய பதிவு தவறானது. ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவான தெரிகிறது. தமிழ் தாய் வாழ்த்து பாடியவர்கள் எந்த அளவிற்கு அதை திக்கி திணறி பாடினார்கள் என்பதை கேட்பவர்களுக்கு நன்கு புரிய முடிகிறது. தமிழ் தாய் வாழ்த்து தொடர்ந்து அவர்கள் பாடியவர்களா இல்லை என்பது ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி தொழில் ஏற்பாட்டாளர்கள் தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். ஒரு முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் இதுபோன்று தமிழ் தாய் வாழ்த்தோ தேசிய கீதமோ பாடக்கூடியவர்கள் பழக்கமானவர்களாக இருக்க வேண்டும், அனுபவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லது சிறு குழந்தைகளாக இருந்தால் கூட அவர்களை பாட வைத்து ஒத்திக்கி பார்த்திருக்க வேண்டும். எதுவுமே செய்யாமல் அவர்கள் பாடும் பொழுதே திக்கி திணறி பாடியதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இது திட்டமிட்ட செயல் அல்ல, தவறுகளாக நடந்த செயல் என்பதை கேட்டவர்கள் எல்லோருமே புரிந்து கொள்வார்கள். அவர்கள் வரிகளை மாற்றி பாட முயற்சிப்பது, திருப்பி திருப்பி பாடுவது, இதெல்லாம் நம்ம கேட்க முடிந்தது. எனவே இது அரசியலுக்காக இதை திட்டத்திற்ப நினைப்பது தவறு. ஆளுநர் அவர்கள் நிகழ்ச்சியில் இதற்கு முன்பு எப்பொழுதாவது தேசிய கீதத்திலோ தமிழ் தாய் வாழ்த்திலோ இது போன்று தவறாக பாடுவது நடைபெற்றிருக்கிறதா? கவர்னர் மாளிகையில் எத்தனையோ விழாக்களுக்கு நாம் சென்று கலந்து கொள்கிறோம். அந்த விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் விடப்பட்டிருக்கிறதா, அல்லது பாடிய தமிழ் தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டிருக்கிறதா? இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இது தவறு. இது யதார்த்தமாக நடந்த ஒரு தவறை அரசியலாக பார்க்க அமைப்பது, இதற்காக இந்தி கூட்டணியினுடைய அத்தனை தலைவர்களும் பேசுவது அறிக்கை விடுவது ஆச்சரியமான ஒன்று. நன்றி சார், இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.